மனம் திறந்து பேசுகிறேன். எண் 28. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சாய். நோவாவுடைய நாட்களுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இன்றுதான் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. உலகமே உறைந்து போயிருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய சமூக, பொருளாதார, சமய, ஆன்மீக நிலைப்பாடுகளில் பெரும் மாற்றத்தோடு முற்றிலும் ஒரு வேறுபட்ட சூழ்நிலையை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் ஆவிக்குரியவர்கள் தேவ சத்தத்தின் மையத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இப்படி மாற்றங்கள் வரும்போது நேற்றைய தினத்திலே உளவியல் நிபுணர்கள் மக்களை 5 விதமாக பிரித்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஏர்லி இன்னோவேட்டர்ஸ், எப்படியாகிலும் சீக்கிரத்திலே அதில் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்துக் கொள்வார். ஏர்லி அடாப்டர்ஸ், சீக்கிரத்தில் அந்த புதிய சூழ்நிலைக்கு அதை தன்னிலைப்படுத்திக் கொள்வார். ஸ்லோ மெஜாரிட்டி, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த புதிய சூழ்நிலையோடு சிலரால் இணைய முடியும். ரிலக்டன்ட் மெஜாரிட்டி, அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தயக்கத்தோடு கூட அதை விழுங்கிக் கொள்ளுகிறவர். அக்னாஸ்டிக், அதற்கு எப்போதுமே கடைசி வரைக்கும் மாற்றத்துக்கு எதிராக இருக்கிறவர். பிரியமானவர்களே, சர் ஐசக் நியூட்டன் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், முதல் இயக்க விதி, இந்த விதியின்படி ஒரு புற தாக்கம் வரும்போது நம்முடைய அசையா நிலையிலிருந்து, நாம் இருந்த ஒரு நிலையிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் நம்முடைய சமூக நிலையிலே, பொருளாதார நிலையிலே, நம்முடைய சமய நிலையிலே, ஆன்மீக நிலையிலே, எல்லாவற்றிலேயும் எதிரொலிக்கும் என்பது நிச்சயம். இப்படிப்பட்ட மாற்றம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நிர்மூலம் ஆகுவதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் நான் மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாத, சூழ்நிலைகள் மாறலாம், அவர் மாறாதவர். ஆகையார் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய அவர்களே, இஸ்ரவேலரே நிர்மூலம் ஆக மாட்டார்கள் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் நாம் நிர்மூலம் ஆவதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகையால் எபிரேயர் 6:18 நேற்று பார்த்தோம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு, 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்களா, அந்த 2 காரியங்களும் அந்த விடயங்களும் மாறவே மாறாது. காலங்கள் மாறலாம், சமய பார்வைகள் மாறலாம், பொருளாதார சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இந்த 2 விஷயங்கள் மாத்திரம் மாறவே மாறாது. இந்த 2 விஷயங்களுடைய மாறாத தன்மையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகிறது, நிறைந்த ஆறுதல் உண்டாகிறது. இந்த 2 விஷயங்களாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், 2 விடயங்களிலேயும் எவ்வளவு வேணும், கொஞ்சம் கூட அதில் பொய்யே கிடையாது. பொய் என்று சொன்னால் தேவன் பொய் சொல்லுவாரா என்று அல்ல, ஏற்றத்தாழ்வே கிடையாது. இந்த 2 விஷயங்களுடைய மாறாத தன்மை, சூழ்நிலைகள் மாறலாம், வானமும் பூமியும் மாறி போகலாம், ஆனால் இந்த 2 மாறவே மாறாது. இந்த மாறாத 2 விஷயங்களால தான் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைந்த ஆறுதல் உண்டாகும். எவ்வளவேன்னு பொய் உராயாத தேவன் அப்படி செய்தார். அந்த 2 மாறாத விஷயங்கள் என்ன, 2 மாறாத விஷயங்கள் என்ன,
பிரியமான இந்த ரெண்டு மாறாத விஷயங்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே எபிரேயர் 6:16-19 மட்டுமாக நாம் தியானிக்க வேண்டும். எபிரேயர் 6:16-19 மட்டுமாக. பிரியமானவர்களே, அந்த ரெண்டு மாறாத விஷயங்கள், ஒன்று அவருடைய ஸ்போக்கன் வேர்டு, இன்னொன்று அவருடைய ரிட்டன் வேர்டு. ஒன்று அவர் வார்த்தையினாலே சொன்ன வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, அது வாக்கு தத்தம். இரண்டாவது அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற எழுத்து. அவர் வாயினாலே சொல்லி இருக்கிறார், தம்முடைய தீர்க்கர்களை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார், அதற்கு அவரே சாட்சியாக இருக்கிறார். அவர் இப்படியாக நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறபடியினாலே அவருடைய வார்த்தை மாறவே மாறாதது, அது மாறாததா இருக்கிறபடியினாலே நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டு. சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய கர்த்தர் மாறார், அவருடைய வார்த்தை மாறாதது. எபிரேயர் 6:16-19 மட்டுமாக கர்த்தர் சித்தமானால் அடுத்த காணொளி காட்சியில் நான் இன்னும் சற்று விவரித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் மாறாதவர். இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாகும்படி அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். நல்ல தைரியமாக இருங்க, மாற்றங்கள் வரும், அவர் மாறமாட்டார், அவருடைய வார்த்தை மாறாதது, நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் மாறாதது. நல்ல தைரியமாக இருங்க, ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறான். உங்களுடைய கிருபை இறக்கங்களுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பொய் உரையாத தேவன் இருக்கிறபடியால் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இப்படிப்பட்ட ஒரு தேவன், எங்கள் சொந்த தேவனாக இருக்கிறபடியினாலே எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவரே நாங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பீதி அடைய வேண்டாம், திகைக்க வேண்டாம். நீர் எங்களோடு கூட இருக்கிறே, போது ஆண்டவரே, அது போது ஆண்டவரே, அது போது ஆண்டவரே, ஆண்டவரே அது போதப்பா, அது போது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என்றும் மாறாதவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை மாறாதது. கர்த்தருக்கு சித்தமானால் எபிரேயர் 6:16-19 இன்னொரு காணொளி காட்சியிலே நாம் கவனிப்போம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய அவரை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.